ஹாய், குட் மார்னிங் காய்ஸ். குட் மார்னிங். இன்னைக்கு டே வந்து நம்ம எரவிக்குளம் நேஷனல் பார்க் வந்து கிளம்பியாச்சு எல்லாமே. ஸோ இன்னைக்கு தான் அது வந்து ஓபன் பண்ணுறாங்க, ரொம்ப நாள் கழிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டேவே லக்கிலி எங்களுக்கு வந்து டிக்கெட் வந்து அங்கேயே புக் பண்ணிட்டு தான், ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். அதனால இப்போது இங்கேருந்து 20 மினிட்ஸ் ஆகும் போல் அங்கே ரீச் ஆகிறதுக்கு. ஸோ கடகடன்னு போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எரவிக்குளம் நேஷனல் பார்க்கில் ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் உங்கள் கூட கண்டினியூ பண்ணுறோம். பாய் பாய் சொல்லு. பாருங்க மார்னிங் வியூ எப்படி இருக்குன்னு பாருங்க, காட்டுறேன். பாருங்க வியூ, இதான் மார்னிங் வியூ எங்கள் ஹோட்டலில் இருந்து. எஸ், ட்ரிப் டு எரவிக்குளம் நேஷனல் பார்க். எது வரைக்கும் காட்டுங்க, சின்ன மூஞ்ச காட்டுங்க. பிடிச்சிருக்கா உனக்கு? நம்ம எங்க போறோம்? மலை மேல போறோம். ஏன் நடக்கிறியா? எப்படி இருக்கு வியூ? சூப்பரா இருக்கு, சான்ஸ் இல்ல. ரொம்ப அழகா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. ஓ, வரையாடு கண்டுபிடிச்சிட்டோம். எங்க ஆட்டுக்கு தாடிய காணோம், வரையாடுக்கு குட்டி ஆடு இப்பதான் வளருது போல இருக்கு. உண்மையான வரையாடை கண்டுபிடிச்சிட்டோம். Thank you.
வேன் எப்படி இருக்கு இந்த இடம்? சரிங்க சொல்லு எப்படி இருக்கு? ஹாய் கைஸ், இந்த இடம் எப்படி இருக்குமா? யார் பார்த்தீங்க? ஆடு பார்த்தல. ஆடு நல்லா இருந்ததா? இந்த இடம் பிடிச்சிருக்கா? சொல்லு அங்க சொல்லு, இந்த இடம் நல்லா இருக்கு. அப்பமா பாக்கணுமா? வீட்டுல போய் பாக்கலாம் அப்பமா. ஓகேவா? விலங்கியல் விஞ்ஞானி இருக்காங்க, அவங்க கிட்ட இந்த வரையாடை பத்தி என்னன்னு கேக்கலாம். சொல்லுங்க. ஆக்சுவலி இந்த ஆடு வந்து இப்போ பார்த்த ஆடு வந்து இந்தியால அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியால மட்டும் தான் இருக்கு, மத்தபடி வேற எங்கேயுமே கிடையாது. இந்தியால பார்த்தா ஹிமாலயன் சைடு அந்த சைடு இருக்கு, இங்க நம்ம சவுத்துல பார்த்தா கேரளால இருக்கு. இது வந்து பார்த்தோம்னா வெறும் அந்த மவுண்டன்ல இந்த ஹையஸ்ட் பிளேஸ்ல மட்டும் தான் இருக்கும். அதுக்கான அந்த தண்ணி பார்த்தோம்னு சொன்னா அந்த ஃபால்ஸ் மாதிரி அங்க வருது. அந்த தண்ணி மவுண்டன்லனா வெறும் பாறையிலேயே ஏறி போகக்கூடிய ஆடு இதுதான் அப்படின்னு சொல்றீங்க? ஆமா, அது வந்து இப்ப விட நைட் நம்ம பார்த்தோம்னு சொன்னா அதோட அந்த கால்ல வந்து அந்த கிரிப் வந்து கொஞ்சம் அந்த ஃபயர் மாதிரி தெரியும், கங்கல் மாதிரி, கங்கல் மாதிரி தெரியும். இது புலி அந்த மாதிரிலாம் ஏதோ எல்லாம் அடிக்கலாம் முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு இதுவும் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். பாறையில பார்த்தா அது ஈஸியா ஏறி போகும். நம்ம கிட்ட இருக்கிற ஆடு மாதிரி எல்லாம் இல்ல, அதெல்லாம் கிரிப் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா வைக்கும். எதை பார்த்தாலும் நல்லா ஃபாஸ்டா போகும். இதோட கிலோ மேக்ஸிமம் பார்த்தா 700 to 800 kg ஆடுலாம் இருக்கு. 22 years அதோட லைஃப் டைம் பீரியடு. ஸோ இப்போ வந்து இது 1 month வந்து இப்போ லீவ் விட்டு இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நிறைய ஆடுதான் இருக்கு, நாங்க பார்த்தோம். அங்க மேல எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கு. யூஸ்வலா அனிமல்ஸ் பார்த்தா ஒரு பவுண்டரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம், அது வந்து டெரிட்டரி அப்படி சொல்லுவாங்க. அந்த பவுண்டரிக்குள்ளதான் வந்து இருக்கும், அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கேயே இது பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தா 1 month இல்லைல்ல, ஸோ அது பர்டிகுலர்ல இந்தந்த பிளேஸ்ல தான் சாப்பிடுவோம், இந்த டைம்ல தான் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி அதுக்கு தெரியும். அதனால இப்போ வந்து ஃப்ரீயா சுத்திட்டு இருக்கு. அதில் நல்லா இருந்தது அந்த ஆடு பார்க்கறதுக்கு, நல்லா பெருசா குட்டி ஆடும் இருந்தது, பெரிய ஆடும் இருந்தது. ஜூன் ஜூலைல பார்த்தோம்னா அந்த 20 years 21 years அந்த ஆடுலாம் நம்ம ஹைட்டுக்கு இருக்கும், அந்த ஆடுலாம் வரும் போல. இப்போ இருக்கிறது வந்து 10 to 15 years அந்த ரேஞ்ச் ஆடுலாம் வந்து இப்போ வந்து இருக்கு. அந்த சீசனுக்கு ஏத்த மாதிரி அது இருக்கும் போல. ஜூன் ஜூலை தான் அதோட ப்ரீடிங் சீசன் போல, அப்பதான் அது வரும். இது என்ன வெள்ளை கலர்ல இருக்கு, டிஃபரெண்டா? இது ரயன் ஆடு. அப்படியா? அங்க ரெடல்ஸ் ஆடு. ஓகே ஓகே. Thank you.